வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் காலம் ரோ, காலத்தோட விட்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரோவோட ஹைட்டை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செல்லாக என்ன, ரோனா என்ன, காலம்னா என்ன, ஒரு நியூ காலம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு நியூ ரோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் கமெண்ட் ஆப்ஷன் என்ன, கமெண்ட் ஆப்ஷனை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றத பற்றிலாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, கீழே இந்த வீடியோ சீரீஸோட பிளேலிஸ்டோட லிங்கை தரேன், அதை கிளிக் பண்ணி முதல் வீடியோவிலேருந்து லைனாக பார்த்துட்டு வாங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பயனுள்ளதாக இருக்க ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், காலம்ன்றது வெர்டிகல் செல்ஸ், சீன்ற காலத்தில் இருக்கிற அனைத்து வெர்டிகல் செல்ஸும் சேர்ந்தது தான் ஒரு காலம். அதேமாதிரி மூணுன்ற, இப்போ நான் மூணு செலக்ட் பண்ணியிருக்கேன், மூணுன்ற ரோவில் இருக்க எல்லா செல்லும் சேர்ந்தது தான் ரோ அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போது இந்த காலத்தோட வித்தை எப்படி எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலான்றத நம்ம பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா, இங்கே பாருங்கள், கர்சர் நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன், ஜி பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறேன், குறி பார்த்தீங்கன்னா காலத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ காமிக்குது. ஏன்னா செலக்ட் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகுன்ற அர்த்தத்தில். அப்படியே ரைட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன் பாருங்கள், ஏரோ வந்து நடுவில் ஒரு லைனும் ரெண்டு பக்கம் இருக்கிற அம்புக்குறி உள்ள மாதிரி மாறிடுச்சு. ஸோ அப்போ அப்படியே லெஃப்ட் கிளிக், மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இப்படியே ரைட் சைடில் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா மூவ் ஆகிறது தெரியுது பாருங்கள். மேலே வித்தோட கவுண்ட் எவ்வளோ எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு மேலே தெரியுது. ஸோ எங்கே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பட்டனை மவுஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஓகேங்களா, செட் ஆகிடும். அதே மாதிரி தான் ரோவோட ஹைட்டும் பாருங்க, கிளிக் பண்ணிட்டேன், லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன் மவுஸில், அப்படியே கீழே இறக்குறேன், இறக்க 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 ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, விட்டவுனே செட் ஆகிடுது. ஓகேங்களா, இது ஒரு முறைங்க. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வேல்யூ இன்புட் கொடுக்கல, ஒரு ரஃப்பாக மவுஸை வச்சு மூவ் பண்ணுறோம். ஸோ இது எக்ஸாக்ட் வேல்யூ, எக்ஸாக்ட் வேல்யூ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சு, இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கணும். ஒரே அகலம் தான் எல்லா காலமும் இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லா பாருங்கள், ஏவில் செலக்ட் பண்ணுற ஏவிலேருந்து எல்லா ரோவையும் செலக்ட் பண்ணிட்டேன் இப்படி நான், சாரி எல்லா காலத்தையும் செலக்ட் பண்ணேன் இப்படி, எல்லா காலமும் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுன்னா, பாட்டம் அதாவது எண்ட் ஆஃப் த செல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வித்து கூட இதே சேம் லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், அப்படியே ஆப்ஷனில் வந்தீங்கன்னா காலம் வித்துன்ற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன், காலம் வித்து வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன், 10 கொடுத்துருக்கேன், ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியல. திருப்பி ரைட் கிளிக் பண்ணுறேன், காலம் வித் 20 கொடுக்குறேன், உங்களுக்கு இப்போ கிளியராக டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்தீங்கன்னா, காலம் வித்து அப்படியே டபுள் ஆகிருக்கு. இப்போ ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரோ எப்படி செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ரோ ஹைட்ன்ற ஆப்ஷனுக்கு போகிறேன், 5 அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், ரொம்ப கிட்ட ஆகிடுச்சு. திருப்பி ரைட் கிளிக் பண்ணுறேன், ரோ ஹைட் போகிறேன், 25 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. ஸோ ஒவ்வொரு செல் காலம் உங்களுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ என்ன காலத்தோட செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காலம் வித்தில் போயிட்டு கொடுக்குறோமோ அந்த ரோ அந்த காலத்துக்கெல்லாம் அந்த வித்து செலக்ட் ஆகும். இப்போ என்னென்னா ஒரு 5 காலமோ 5 ரோவுக்கும் நம்ம ஈக்குவல் வித்தோ ஹைட்டோ கொடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே,